பள்ளிகளே இல்லாத உலகம் என்ன ஆகும்? சரி ஓகே, பள்ளிகளே இல்லைன்னா மனுஷங்களோட நிலைமை என்ன ஆகும்? நம்ம பொதுவா மற்ற உயிர்களோட வாழ்விடமான காடுகள் மலைகள்னு மக்கள் அதிகம் வசிக்காத இயற்கை சார்ந்த பகுதிகளை நினைக்கிறோம். ஆனா நம்ம வசிக்கிற இடங்கள்ல நம்ம சுற்றி இருக்கிற உயிரினங்களையும் அதோட முக்கியத்துவத்தையும் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற சிற்றுயிர்கள் பல்லுயிர் சூழலுக்கும் நமது மனித வாழ்வுக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற நன்மைகளை பெருசா கவனிக்கிறதே கிடையாது. அதுலயும் குறிப்பா எல்லாருடைய வீடுகளையும் சுற்றி வர பள்ளிகளை குறிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வு இருக்கும். சில பேருக்கு பள்ளிகளை பார்த்தா பயமா இருக்கும், சில பேருக்கு பள்ளிகளை பார்த்தா நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேலாக பல்லுயிர் சமநிலையில பள்ளிகளோட முக்கியத்துவம் என்னன்னு யாருக்கும் தெரியறது இல்ல. முக்கியமான முதலாவது விஷயம் என்னன்னா, பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல பள்ளிகளுக்கு பெரிய பங்கு இருக்கு. இந்த உலகம் உயிரினங்களால சூழப்பட்டதுன்னு பொதுவா சொல்லுவோம், ஆனா உண்மை என்னன்னா இந்த உலகமே பூச்சிகளால சூழப்பட்டதுதான். அந்த அளவுக்கு இங்க பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகம். பூச்சிகளே இல்லாத உலகமும் பூச்சிகள் அதிகமா இருக்கிற உலகமும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான ஒன்னா இருக்கும் அப்படிங்கறத சந்தேகமே கிடையாது. ஆனா இதை சமநிலையில வைக்கிறதுக்கு பள்ளிகள் முக்கியமான பங்கு வகிக்குது. உதாரணமா பள்ளி கொசுக்களையும் ஈக்களையும் உணவாக்கி அதோட பெருக்கத்தை கட்டுப்படுத்துது. ஆனா அதே சமயத்துல பறவைகள் போன்ற மற்ற உயிரினங்களுக்கு பள்ளிகள் உணவாகுது. இது உணவு சங்கிலிக்கு உதவுது. பள்ளிகள் பொதுவாகவே இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய பெரும்பாலான பூச்சிகளை உண்ணும். அது மட்டும் இல்லாம கொசுக்கள் ஈக்கள் வண்டுகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகளையும் பள்ளிகள் உணவா சாப்பிடுது. நம்ம மக்கள் பொதுவா பள்ளிகளை மூட நம்பிக்கை கூட தொடர்பு படுத்தி பாக்குறாங்க. பள்ளிகளை வச்சு பஞ்சாங்கம் பாக்குறதுல இருந்து, பஞ்சிகள் உச்சு கொட்டுறதை வச்சு நல்ல நேரம் பாக்குறதுல இருந்து, சாப்பாட்டுல பள்ளி விழுந்தா விஷம்னு நினைக்கிறது வரைக்கும் மனுஷங்க பள்ளிகளை பத்தி நினைச்சு வச்சிருக்க கற்பனைகள் தான். உண்மை என்னன்னா பள்ளி உணவுல விழுந்தா அது விஷமாகாது. பள்ளிக்கு மனுஷங்களை கொள்ளக்கூடிய அளவுக்கு நச்சுத்தன்மையே கிடையாது. பள்ளி விழுந்த சாப்பாடு விஷமாகி உயிரையே கொள்ளும் அப்படிங்கறது இதுவரைக்கும் எந்த ஒரு ஆய்வுலையும் உறுதிப்படுத்தப்படவில்லை. உண்மை என்னன்னா உணவுல பள்ளி விழுந்தா ஒவ்வாமை காரணமா வாந்தி மற்றும் மயக்கம் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இத மருத்துவ சிகிச்சை மூலமா குணப்படுத்தவும் செய்யலாம். பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல அரணைக்கும் பங்குண்டு. ஆனா அரணைகளை முன்னாடி மாதிரி இப்ப எல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாது. ஏன்னா முன்னாடி எல்லாம் வீடுகள் இருக்கிற இடங்கள்ல சின்ன சின்ன தோட்டங்கள் வைக்கிறது வழக்கமான ஒன்னா இருந்துச்சு. எந்த ஒரு வீடா இருந்தாலும் ஏதோ ஒன்னு ரெண்டு செடிகள் கூட இருக்கும். அதை சார்ந்துதான் பூச்சி இனங்களும் தேடி வரும். இந்த பூச்சி இனங்களுக்காகவே பள்ளியோ அரணையோ தேடி வரும். பள்ளிகள் பொதுவா இரவு நேரங்களில் இருக்கிற பூச்சிகளை சாப்பிடறதுக்காண்டி தான் வரும். நான் அரணை பகல் நேர பூச்சிகளை சாப்பிடறதுக்கு வரும். ஆனா இப்போ இப்படியான சூழல் குறைஞ்சு வரனால அரணைய அதிகம் பார்க்க முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கு. இப்ப கடைசியா பள்ளிகளே இல்லாத சூழல் உருவானா என்ன ஆகும்? பள்ளிகளே இல்லாத சூழல் உருவானா பூச்சிகள் தான் அதிகமாகும். அது மூலமா பூச்சிகளால ஏற்படுற பாதிப்புகள் மனுஷங்களுக்கு நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு கொசுக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டுன்னு நம்ம கவலைப்படுறோம். இதுக்கு காலநிலை மாற்றமும் ஒரு காரணமா சொல்லப்படுது. ஆனா அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்த ரசாயன மருந்துகளை பயன்படுத்துறோம். இந்த மருந்துகள் மனிதர்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. ஆனா பள்ளிகள் பூச்சிகளோட இயற்கையான இறை விளங்கி. அப்படி இருக்கிற பட்சத்துல பள்ளிகள் இல்லாத சூழல் நிச்சயமா மனிதர்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.